சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டார் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. பள்ளியில் படிக்கும்போதே பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்ற கனவோடு நாயகன் கவின் வலம் வர்றார். தன் மகன் நினைச்சது சாதிப்பான்ற நம்பிக்கையில் அவர்களுடைய மகனுக்கு துணை நிற்கிறாரு அவருடைய தந்தையான லால். ஆனால் அம்மா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் பொறியியல் படித்து முடிக்கிறாரு கவின். அவருடைய கனவு நினைவாகும் வாய்ப்பு வரும் காலம் அவரது வாழ்க்கையே புரட்டி போடுது. இனி நடிகராக வாய்ப்பே இல்லைன்னு நிலை வரும்போது அதை மாற்றி அமைச்சு நடிகராக ஆகையே தீர்வேன்னு முடிவு பண்ணி அந்த கனவோடு நிற்கிறாரு கவின். அதில் அவர் ஜெயிச்சாரா இல்லையான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான காட்சிகளையெல்லாம் சேர்த்து சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நடிகராகணுன்ற ஆசையில் இருக்கும் நாயகன் கவின் உணர்வுபூர்வமாக நடித்த பேர் வாங்குறார். நடனம் டான்ஸுன்னு வாய்ப்பு வரும்போதெல்லாம் ஏமாந்து போகும் காட்சிகளில் நடிப்பில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணி நடிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி கிட்டேயே இனி இந்த கனவெல்லாம் காண முடியாது, என்னை விட்டு போயிடு அப்படின்னு கதறும் காட்சி ரசிகர்களுக்கு மனதில் நிற்கிற காட்சியாக அமைஞ்சிருக்குது. நாயகிகளாக நடித்த பிரியா முகுந்தன், ஆதித்தி பொகாங்கர் ரெண்டு பேருமே படத்தில் நடிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் திரைக்கதையில் இருக்குது. அதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நடிப்பில் அசத்திருக்காங்க. கவினின் தந்தையாக நடித்த லால் இயல்பாக யதார்த்தமாக நடித்த பேர் வாங்குறார். அப்பாவாக நடித்த கீதா கைலாசம் அப்பப்போ மகனை திட்டினாலும் அதீத நடிப்பில் அசத்திருக்காங்க. மாறன், காதல் சுகுமார், ராஜாராணி பாண்டியன் எல்லாருமே திரைக்கதைக்கு பலம் சேர்க்குற மாதிரி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்கும் ரகம். அதுலேயும் பின்னணி இசை படத்துக்கே உயிர் நாடியாக அமைச்சிருக்கார். ஒளிப்பதிவு செஞ்ச எழிலரசு கேவின் கேமரா கவினின் நடிப்பை எந்த அளவுக்கு பதிவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பதிவு செஞ்சிருக்கார். படத்தில் தொகுப்பாளர் பிரதீப் இ ராகவர் இயக்குனரின் காட்சிகளை ரொம்ப நேர்த்தியாக தொகுத்திருக்கார். ஆனால் ஒரு சின்ன குறை இருக்குது. படத்தின் நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தாருன்னா படம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். கனவுகளுக்கு போராடும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இயக்கிய இயக்குனர் இளன் பாராட்டப்பட வேண்டியோர். அதற்காகவே சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.